லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஹே, உங்க வீட்ல இருக்கிறவங்களை கூப்பிட போனியா இல்ல விருந்து சாப்பிட போனியா? இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிருந்தா மகா நம்மள எல்லாம் விட்டு மேல போய் சேர்ந்திருப்பா. தயவு செஞ்சு யாரும் எதுவும் பேச வேண்டாம். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். ரெஸ்ட் எடுக்கட்டும். குடிச்சது போதும், வந்து தூங்குங்க. ஏய், உனக்கு தூக்கம் வந்தா நீ போய் படுத்து தூங்கு. என்ன எதுக்கு தொந்தரவு பண்ற? என்ன சுபாஷ், என்னை விட்டுட்டு நீ மட்டும் தனியா ஆரம்பிச்சிட்டேனா? முடிச்சிட்டேன் அர்ச்சனா, இதெல்லாம் எடுத்துமா, எடுத்து. ஹே, என்ன நடக்குது இங்க? அண்ணே, நீங்க போடுற சத்தத்துல மகாவும் சேது மாமாவும் முழிச்சிட போறாங்க. நீங்க போய் தூங்குங்க. மகானா? மகானா எனக்கு பயமா? அவ என் தங்கச்சி, நான் அண்ணன், நான் எதுக்கு பயப்படணும்? அவ தான் என்னை பார்த்து பயப்படணும். ஏய், என் அண்ணன் மகாவுக்கு தாலி கட்டினவரு, அவரு மகாவை பார்த்து பயப்படுறாரு, நீ பயப்பட மாட்டியா? ஆமா, பயந்துதான் ஆகணும். நீ பயப்படு, நீயும் பயப்படு. கொஞ்சம் அமைதியா இருங்க மாமா. இப்படி பயந்து பயந்து வாழ்றதுக்கு பெசாம நீ ஊருக்கே போயிடலாம். போவதான் போறேன், போவதான் போறேன். போறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க பண்ண போற ஃப்ராடு தனத்தை ராம் கிட்டயும் சீதா கிட்டயும் சொல்லிட்டு தான் போவேன். சீதாவோட அக்கா மதுமிதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் அவ புருஷனை பிரிச்சு ராம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் போடுறீங்கல்ல, அது தப்பு இல்லையா? பிளான் பண்ணும் போதெல்லாம் கூட தானே இருந்த? நீங்க போய் தூங்குங்க, போங்க. நடக்க போற கல்யாணத்தை ராம் கிட்டயும் சீதா கிட்டயும் சொல்லாம நான் தூங்கவே மாட்டேன். என்னாச்சு? என்னாச்சுன்னா, நீ பண்ண வேலைக்கு தூக்கம் வராம தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கோம், மனசு வலிக்குதுடா. டேய், உன்னை வளர்த்ததுக்கு மகா ஒரு ஆட்டுக்குட்டியோ இல்ல மாட்டுக்குட்டியோ வளர்த்திருக்கலாம்டா. அவ உன்னை வளர்த்த பாவத்துக்கு ரத்தம் சிந்து வச்சிட்டல, இதுல உனக்கு சாந்தி முகூர்த்தம் வேற. ராம், நீ எதுவும் பேசாத, அமைதியாரு. பேசிடுறேன், நான் பேசுவேன். ராம் கிட்ட ஒரு உண்மைய சொல்லியே அவன் ராம்,
கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். ஆளை விடுங்க, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க சொன்னதை கேட்டதுனாலதான் எனக்கு இந்த நிலைமை. இனிமே நீயே போய் சொன்னாலும் ராம் ஒன்ன நம்ப மாட்டான், நம்பவே மாட்டான். இப்ப என்ன குடிக்காத போ சொல்ல போறேன், அவ்வளவுதானே? பார்த்து உட்கார. தம்பி உங்க பேர் என்ன? தம்பி 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 யோ கமலக்கண்ணா, அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார், வீட்டில் வந்துட்டு இருக்காங்க. தம்பி தம்பி வேகமா வந்திருக்கிறான், அவனை இடிக்க கூடாதுன்னு கட் பண்ணதுல முன்னாடி போயிட்டு இருந்த வண்டி மேல மோதிட்டான். ராம் கண்ணை திறந்து பாரு. ராம் அவன் சித்தி புலம்பிட்டு இருக்கான். பயங்கர டிராபிக்கா இருக்கு, ஆம்புலன்ஸ் வரதுக்குள்ள நம்ம வண்டிலேயே கூட்டிட்டு போயிடலாமே. சார் பிளட் ரொம்ப போய்கிட்டு இருக்கு, கார்ல போனா டேஞ்சர் ஆயிடும் சார். ஆம்புலன்ஸ் இப்ப வந்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சீதாவுக்கு போன் போட்டு கொடுங்க, நான் பேசணும். அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சுப்பா, இதோ இப்ப வந்துருவா. நீ கவலைப்படாத, வந்துருவா. சரியா? எப்படி போய் சொல்றாங்க? சீதாவை பார்த்து மன்னிப்பு கேட்கணும். பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும். சீதா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் பண்ண தப்புக்கு உங்ககிட்ட. என்னங்க சீதா? எனக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள உன் முகத்தை ஒரே ஒரு தடவை நான் பார்க்கணும். சீதா.
தாலிக்கு எதுவும் ஆக கூடாது. என்ன கனவு இது? ஹலோ, சொல்லுங்க மேடம். புதன்கிழமை சென்னையில ரிசப்ஷன் வச்சிருக்கேன். நீயும் மதுவும் கண்டிப்பா அதுக்கு வரணும். ஐயோ, விருந்துக்கு போய் அவமானப்பட்டதுல சூர்யா வெறி புடிச்சு சுத்திட்டு இருக்க மேடம். அவெல்லாம் வரமாட்டான் மேடம். ஏய், நான் அவனை கூப்பிடல, உன்னையும் மதுவையும் மட்டும்தான் கூப்பிட்டேன். சூர்யா சொல்லாம மது என் கூட எப்படி மேடம் வருவா? ஏய், அவன் பெர்மிஷன் யாருக்கடி வேணும்? மதுவை நீ கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். எப்படி மேடம் என்னால கூட்டிட்டு வர முடியும்? அதெல்லாம் வருவா, நான் சொல்ற மாதிரி நீ செய். புரியுதா? சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடற. இந்தாங்க பாஸ், காப்பி எடுத்துக்கோங்க. எனக்கு வேண்டாம். என்ன பாஸ், நேத்துல இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல. 10 மணி நேரம் வண்டிய வர ஓட்டிக்கிட்டு வந்தீங்க. சித்திக்கும் முடியலன்னு நைட்டு பூரா நீங்க தூங்கவே இல்ல. நீங்க டயர்டா இருக்கீங்கன்னு தான் பாஸ் நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வந்தேன். கொஞ்சம் குடிங்க பாஸ், எடுத்துக்கோங்க. பாஸ், உங்களுக்காக நான் போட்ட முத காப்பி இது. எப்படி இருக்கு? இனிப்பெல்லாம் கரெக்டா இருக்கா? ஸ்ட்ராங் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? பாஸ் நீங்க ரொம்ப எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. உங்க சித்தி எழுந்திருச்சிட்டாங்க. எழுந்திருச்சிட்டாங்களா? சொல்லவே இல்ல. இருங்க. என்ன பாஸ் எதுக்கு பதட்டம் ஆவறிய? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்காங்க. நீங்க காப்பிய குடிச்சிட்டு போங்க, எனக்கு உங்க ஆரோக்கியம் தான் முக்கியம். எடுங்க, இங்க குடிங்க. பாஸ், நைட்டு சித்திக்கு அடிபட்டுச்சுன்னு கால் வந்ததும் நீங்க பதறினது, பதட்டமா ஓடி வந்து ராத்திரி முழுக்க நீங்க சாப்பிடாம இருந்தது, தூங்காம இருந்தது, இதையெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ நானும் ராத்திரி முழுக்க தூங்கிருக்க மாட்டேன், சாப்பிட்டுருக்க மாட்டேன்ல? என்ன ஏதாவது சாப்பிட்டியான்னு கேட்டியலா? என்ன பத்தி கேட்கலனாலும் பரவாயில்லைங்க பாஸ் என்ன பத்தி கவலைப்படலனாலும் பரவாயில்ல. நீங்க உங்களையாச்சும் பாத்துக்கோங்க. ஏன்னா உங்க சித்திய பாத்துக்க இந்த வீட்ல நிறைய பேர் இருக்காங்க, ஆனா உங்களை பாத்துக்க நான் மட்டும்தான் இருக்கேன். அஞ்சலி, சித்தி நீ போய் ராம் கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன். சரிங்க சித்தி. ஏய் சித்தி, அதை சொல்லும் போது அந்த சீதா கூட இருக்காளான்னு பார்த்துட்டு சொல்லு. அவளுக்கும் கேக்குற மாதிரி சொல்லு. புரியுதா? சரிங்க சித்தி. நானும் தெம்பா இருந்தாதே உங்களை பாத்துக்க முடியும். அண்ணா, சித்தி உங்களை கூப்பிடுறாங்க, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? பாத்தியா, இதுக்குதான் நான் அப்பவே போறேன்னு சொன்னேன். நீதான் என்ன போக விடல. இப்ப பாரு, சித்தி என்ன கூப்பிடுறாங்க. காபி 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 குடிச்சிட்டு போங்க.
காமிக்காம போறாரு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டேன். வர அரிச்சது நம்மளே குடிச்சிருவோம். வேகமா போறாக, என்ன முக்கியமான விஷயமா அவங்க கூப்பிட்டுருப்பாங்கன்னு தெரியலையே. போய் பாப்போமா. சித்தி, இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல. ராம், உன்னை பார்த்த பிறகுதான் நான் ட்ரீட்மெண்ட்டே எடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நிறைய ரத்தத்தை பார்த்ததும் எனக்கு மயக்கம் ஆயிடுச்சு. சாரி சித்தி. உன்னாலதான் ராம் அவளுக்கு இப்படி ஆச்சு. டேய், உன்னை அவ எப்ப வாச்சும் தனியா விட்டுருப்பாளா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன்னை சீதா கூட அனுப்பி வச்சா. ஒரு இடத்துக்கு போனமா வந்தமான இல்லாம அது என்னடா அசிங்கமா விருந்து இருந்தே. சாரி சித்தப்பா, அவங்கதான். டேய், உனக்கு எங்கடா போச்சு புத்தி? நாங்க ஒன்னு சொல்லிட்டு வரானு சொன்னா நீ ஒன்னு பண்ணிட்டு வந்திருக்க. சித்தி எப்படி பயந்தாங்க தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? ஏண்டா, உனக்கு எத்தனை வாட்டிடா கால் பண்றது? நீ போனை எடுக்கலன்னு தெரிஞ்சதும் அவ புழு மாதிரி துடிச்சு போயிட்டா தெரியுமா? உன்னை சீதாவோட அனுப்பி வச்சதுக்கு அவ பண்ண பிரச்சனையை பாத்தியா? ஜஸ்ட் மிஸ் இல்லனா மகாவோட போட்டோவை தான் ஹால்ல மாட்டிருக்கணும். போதும், ஆள் அழுக்க மாறி மாறி அவனை திட்டிக்கிட்டே இருக்காதீங்க. இதுல ஏன் தப்போ இருக்கு? நான் தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஏன்னா நீ என் உயிர். நீ இப்படிதான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நீ கேட்டாதான் எனக்கு நல்லது. அதான் உன் காதல விழற மாதிரி பேசுற. இது பாருறாம், ஒரு பேரழகியதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைச்சேன். அக்கா இருந்தா உனக்கு எப்படி ஒரு பொண்ணை பார்த்திருப்பாங்களோ அதை விட அழகான ஒரு பொண்ணா பார்க்கணும்னு நான் நினைச்சேன். எவ்வளவோ அழகான பொண்ணுங்களை பார்த்தும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாத போதுதான் மதுமிதாவை பார்த்தேன். என்னோட இல்ல இல்ல, நம்மளோட ஆசையெல்லாம் நிறைவேற மதம் போயிடுச்சு. மது அளவுக்கு சீதா அழகு இல்ல. சீதாவுக்கு படிப்பும் பெருசா இல்ல, புத்திசாலித்தனும் சுத்தமா இல்ல. யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியல. இங்கிதம் இல்ல, நாகரிகம் தெரியல. நாலு வார்த்தை நல்லா பேச கூட தெரியல. ஆனா ஒண்ணுரா, இந்த எதுவுமே இல்லைனாலும் சீதா ரொம்ப நல்ல பொண்ணு. இனிமே தாண்டி சீதா என் ஆட்டத்தையே பார்க்க போறேன்.